நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சதீஷ்குமார் பிராட்காஸ்டிங் சேனல். எஸ்கேபிசி சார்பாக உங்களை வருக வருக வென்று வரவேற்கின்றோம். எங்களுடைய கருத்துக்கள் யார் மனதையும் புண்படுத்துவதை நோக்கமாக கொண்டதல்ல. எந்த பெரிய மனிதர்களுக்கும் ஜால்ரா அடிப்பதல்ல. உண்மையை உரக்க சொல்வதே. Listen SK. சமீபத்தில் ஒரு செய்தி வருது. அந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் பஞ்சம், வறுமை இப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்படுது. உண்மையிலேயே விவசாயிகளோட தற்கொலைக்கு காரணம் அவங்களோட மன வலிமை குன்றிச்சா, அல்லது தவறான கணக்கு காட்டப்படுதா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்வியாக தான் இருக்குது. விவசாயம் சார்ந்த பல தொழில்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே காலங்காலமாக விவசாயம் சரியில்லைன்னா லே ஆஃப் கொடுக்கப்படுது. லே ஆஃப் அப்படின்னா பணிக்குறைப்பு, ஆட்குறைப்பு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயாக இருந்தால் அவங்க வாங்குகிற சம்பளத்தில் பாதி சம்பளம் தான் கிடைக்கும். மற்றவங்களுக்கு சுத்தமாக சம்பளமே கிடைக்காது. அவங்கெல்லாம் உடனே தூக்கு போட்டுடலாமா இப்படி நினச்சிருந்தா நம்ம நாட்டில் நிறைய மக்கள் தொகை அப்படியே வீணாக போயிருக்கும். நம்ம நாட்டோட மிகப்பெரிய பலமே மன உறுதி தான். அதை விவசாயிகள் எழுந்துட்டாங்களா? ஏன் விவசாயிகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கக்கூடாது? இதுக்கு நிவாரணம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது தனிப்பட்ட விவாதத்துக்குரிய விஷயந்தான். நல்லா மழை பெஞ்சு தக்காளி விளைஞ்சா அந்த தக்காளிக்கு உரிய விலை இல்லை அப்படின்னு தெருவில் கொண்டு வந்து கொட்டி அதை யாரும் பயன்படுத்த முடியாதபடி பண்ணி அதுக்கும் நிவாரணம் கேட்குறாங்க. அதே மாதிரி மழை பொழியலைன்னா இயற்கை எங்களை வஞ்சித்து விட்டது அப்படின்னு சொல்லி தற்கொலைக்கு போகிறாங்க, அதுக்கும் நிவாரணம் கேட்குறாங்க. ஒரு சாதாரண மனிதனா இதை நீங்கள் பாருங்களேன். எல்லாமே தொழில் தானே. அரசாங்கம் விவசாயத்தை பாதுகாக்கணும். ஏன்னா நமக்கு படிப்படியாக காய்கறிகள், உணவு தானியங்களை கொடுக்குறவங்க அந்த விவசாயிகள், அவங்க உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும். இளம் தலைமுறையினர் இந்த தொழிலில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசாங்கம் நகைக்கடன், நீண்டகால குறுகிய கடன்கள், இலவச மின்சாரம், மானிய விலையில் உரம், சிறப்பு வேளாண் அலுவலர்கள் எல்லாத்தையும் அழகுறு அமைச்சு வசதிகளை வாய்ப்புகளை உருவாக்கி தர்ற ஒரே ஃபீல்டு இந்த அக்ரிகல்ச்சர் தான். மற்ற எல்லா தொழில்களையுமே இந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. இன்றைக்கி பல்வேறு சிறு தொழிலதிபர்கள் பயங்கர மன உளைச்சலில் இருக்கிறது விவசாயிகளுக்கும் தெரியும். அவங்களும் பஞ்சத்தில் தானே இருக்காங்க, பட்டினியில் தானே இருக்காங்க. பொதுமக்களுக்கும் நாளைக்கு நிறைய பிரச்சனைகள் பஞ்சம் வந்தால் வரத்தான் போகுது. அவ்வளோ பேருக்கும் அரசாங்கம் நிவாரணம் கொடுக்க முடியுமா? அல்லது தற்கொலைக்கு போனவங்கள்லாம் பஞ்சத்தால் போனவங்கன்னு முடிவு கட்டி எழுத முடியுமா? ஒரு கட்சி தலைவர் தவறிவிட்டார், அவர் திடீர்னு உடல்நலம் குன்றிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக நிறைய கட்சி தலைமை அவங்க இறப்பை பெரிய தியாகமாக நினச்சி பணம் கொடுத்து என்கரேஜ் பண்ணிட்டு வராங்க. அந்த குடும்பம் என்ன ஆகும் இப்படி நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்கன்னா? எஃப்ஐஆர் போடும்போது காவல்துறை மனிதாபிமானத்தோடு தான் பல விஷயங்கள் நடந்துக்கிறது, அது எல்லாருக்கும் தெரியும். வறுமையில் விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னா உடனே சம்பந்தப்பட்ட ஆர்டிஓவோ அல்லது உயர் அதிகாரியோ அவர் பசி பட்டினியால தான் இறந்தார் அப்படின்னு உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். அதிகபட்சமா பிரேத பரிசோதனை செய்த மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லணும். அப்படிப்பட்ட சான்றிதழ்களை காவல்துறை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். பணம் இல்லாதவங்க எல்லாருமே ஏழைகள் தான். இதுல விவசாயி, கலைஞானி, இலக்கியவாதி, தொழில் செய்பவர் அப்படின்னு பேதம்லாம் பார்க்கறது கிடையாது. தமிழ்நாடெங்கும் ஏற்படுத்தப்பட்ட அம்மா உணவகங்கள், கோவிலில் தினமும் போடுற அன்னதானம், இது வறுமையில் இருப்பவர்களுக்கு தானே. விவசாயிகள் இருப்பிடத்தில் இந்த வசதிகளை அரசு ஏற்படுத்தி தரவில்லையா? கஞ்சி தொட்டி திறந்து எலிக்கறியும் தின்னும் அளவிற்கு பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு திட்டம், மாநில அரசின் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் விவசாயிகளை சென்று சேராமல் இடைத்தரகர்கள் தடுக்கின்றார்களா? இதில் எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது. இதை சரி செய்யாவிட்டால் ஒரு கோழைத்தனம் இருப்பதாக காட்டிக்கிட்டே வீரனா வாழாம வேலையும் பார்க்காம அரசியல் பலன்களை எதிர்பார்ப்பவரோட கை ஓங்கிவிடும்.
இதுவும் ஒரு ஏமாற்று வேலைதான், ஊழல் தான். அரசு, சமூக பணி ஆர்வலர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அனைவரும் களம் இறங்கி இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். கம்ப்யூட்டர் படிச்சுட்டு திமுறல் அந்த கொடுத்துட்டு தெரியுறாங்க. ஏய் வந்து பாரியா, வாங்க இங்க வந்து பாரு, பார்த்துட்டு பேசு. சில பேருக்கு கோபம் இருக்கலாம். அப்படின்னா விஷயம் தெரிஞ்சவங்க எனக்கு இதோட உண்மைத்தன்மையை கண்டிப்பாக மெயில் பண்ணுங்க, அதையும் நான் எடுத்துக்கிறேன் என்பது என்னோட பணிவான வேண்டுகோள். nskbc2016@gmail.com nskbc2016@gmail.com என்ற இணைய முகவரியில் என்னை தொடர்பு கொள்ளலாம். நானும் காத்திருக்கின்றேன் விஷயங்கள் தெளிவுபட. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் பல கூறி விடைபெறுவது என் நவ சதீஷ்குமார். வணக்கம் அன்பர்களே.